சென்னை காளிகாம்பாள் கோவில் அறங்காவலர் தேர்தலை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த கோவிலை சுற்றியிருக்கும் மர்மம் என்ன, யார் இந்த வேண்டாத வேலைகளை செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோவிலுக்கான அறங்காவலர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என்றும் அந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறி தேவஸ்தான உறுப்பினர் ஜெயராஜகோபால் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பி.பி. பாலாஜி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் முறையாக நடந்து அறங்காவலர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதால் அதனை ரத்து செய்யும்படி கோர முடியாது என கோவில் அறங்காவலர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அதேபோல இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என அரசு தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பி.பி. பாலாஜி, ஏற்கனவே தேர்தல் முடிந்து அறங்காவலர்கள் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் தற்போது தேர்தலை ரத்து செய்ய கோர முடியாது. அறநிலையத்துறை சட்டப்படி பதவியேற்றுக் கொண்ட அறங்காவலர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமெனில் அதற்கான காரணங்களை தெரிவித்து சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளிடம்தான் முறையிட வேண்டும் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனால் வழக்கு தொடர்ந்தவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தனியார் தொலைக்காட்சியில் ஜோதிடராக பேசி வரும் பிரபல ஜோதிடர் ஒருவர் காளிகாம்பாள் கோவிலின் அறங்காவலர் தேர்தலில் பங்கேற்றார். ஆனால் சொற்ப வாக்குகளை மட்டுமே பெற்று அவர் படுதோல்வி அடைந்தார். இதனை அடுத்து அந்த ஆத்திரத்தில் கோவிலை அறநிலையத்துறையின் கையிலோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையோ செய்ய காத்திருந்துள்ளார். அப்போதுதான் கோவிலின் அர்ச்சகர் ஒருவர் பாலியல் வழக்கில் சிக்கவே அதனை காரணம் காட்டி கோவிலை அபகரிக்க திட்டமிட்டுள்ளார் அந்த பிரபல ஜோதிடர். ஆனால் அந்த தனிப்பட்ட வழக்கில் கோவிலுக்கு சம்பந்தமில்லை என்பதால் அவர் தீட்டிய திட்டம் அனைத்தும் பாழானது. தேர்தலில் தோற்ற கோபத்தில் நிதிஷ் பாலாஜி என்பவரை ஏவி கோவில் நிர்வாகிகள் குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்பி வந்துள்ளார். ஆனால் எதுவும் கை கொடுக்காததால் தனது ஆதரவாளரான ஜெயராஜகோபாலை வைத்து அறங்காவலர் தேர்தலே செல்லாது என கூறி வழக்கு தொடர்ந்து தற்போது அதிலும் தோல்வியை சந்தித்துள்ளார். தெய்வத்துக்கு செய்யும் சேவையை வியாபாரமாக நினைப்பதாக இந்த ஜோதிடர் மீது காளிகாம்பாள் கோவில் பக்தர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர்.